ஹாய் திஸ் இஸ் சதீஷ் தன் ஃபவுண்டர் டேரெக்டர் ஆஃப் சென்னை எஸ் அகாடமி இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் சக்ஸஸ் ஆறுது எப்படி அதுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்மலா இருக்குது ஒரு ஃபைவ் ரூல்ஸ் தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அட்டம்லே நம்ம டிஎன்பிசியில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம் ஸோ ரூல் நம்பர் ஒன் சிலபஸ் ஸோ இப்போ டிஎன்பிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ நான் இன்டர்வியூ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே சிலபஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த சிலபஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸை நீங்கள் உட்காந்து திரும்ப 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 ரீட் பண்ணி இந்தந்த டாப்பிக்கு இது தான் சிலபஸ் இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இது தான் சிலபஸ் இது தான் டாபிக் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமச்சீர் புக்ஸ் எடுத்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இந்த புக்ஸ் எடுத்து படிக்கும்போது அப்போ உங்களுக்கு கிளியராக கட்டாக தெரியும் இப்போ இந்த டாப்பிக் வந்து சிலபஸில் இருக்கா இல்லை இந்த டாப்பிக் வந்து இல்லையா அப்போ நான் எதை படிக்கணும் நான் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக ஆரம்பத்தில் இருந்தே வந்துடும் ஸோ இந்த டிஎன்பிசியினுடைய சிலபஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா எங்கேயும் இல்லை நீங்கள் டிஎன்பிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த சிலபஸ்க்கான டைரக்ட் லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அடுத்து ரோல் நம்பர் டூ சமச்சீர் புக்ஸ் ஸோ அந்த சமச்சீர் புக்ஸ் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட்டட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் ஸோ ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு இதை நீங்கள் ரெண்டாக வச்சுக்கோங்க ஒன்று ஆறுலேருந்து பத்து இன்னொன்று பதினொன்று பன்னெண்டு ஸோ அந்த சமச்சீர் புக்ஸில் சிக்ஸ்த்து டு டென்த்து டேர்ம் வைஸ் ஓகே ஸோ டேர்ம் வைஸ் நீங்கள் லைன் பை லைன் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பிட்டு ஒரு மூணு சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஏன்னா இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம நேரடியாக ரொம்பவே எதிர்பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ரில்ஸுக்கும் மெயின்ஸுக்குமே ரெண்டு இடத்துலையும் யூஸ் ஆகும் அது என்னென்ன அப்படின்னா நம்பர் ஒன் ஹிஸ்ட்ரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் வந்து ஈவன் டெல்லியில் சிவில் சர்வீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முத கொண்டு இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தட் இஸ் பாலிட்டி மூணாவது எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின் வந்து உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரூல் நம்பர் த்ரீ என்னது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னுடைய ஆன்சர் கீஸ் இது நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு நடத்தப்பட்ட எக்ஸாம்னுடைய ஆன்சர் கீஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப்பாக ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த இதை கம்பைலேஷன் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நான் குறிப்பிட்ட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அந்த மென்டல் எபிலிட்டிக்கு நம்ம என்ன சார் சோர்ஸு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஸோ அந்த மென்டல் எபிலிட்டிக்கு நம்ம பேசிக்காக சமச்சரி புக்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து டு டென்த்து சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸைஸ் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது உதாரணத்துக்கு இப்போ டெக்னிக்கலில் அக்ரிகல்ச்சரில் ஏஓ எக்ஸாம் ஏஓ எக்ஸாம் ஏஹெச்ஓ எக்ஸாம் எந்த எக்ஸாம் டிஎன்பிசியிலனாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவில் ஜிஎஸுங்கிறது ஒரு பார்ட்டாக வரும் அது எல்லாமே சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா குரூப் டூ சிலபஸோட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் குரூப் ஒன் குரூப் டூ இதை மட்டுமே பார்த்துக்கிறாங்க இந்த எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதே மாதிரி குரூப் டூ மாதிரியே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த அந்த கொஷின்னுடைய ஆன்சர் கீஸை நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கும் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிசி இருபது பரிசை நடத்துது அந்த இருபது பரிசையில் இதுலேயுமே ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மேக்ஸ் இருக்குது அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு அப்போ இருபது டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஐநூறு மேக்ஸ் கொஷின்ஸ் வருது அப்போ இதையே நம்ம உட்காந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஷினுக்கு சாலிடாக இருபத்தி மூணு கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக அடிக்க முடியும் ஸோ இது உங்கள் கட் ஆஃபை ஈஸியாக புஷ் பண்ண வைக்கணும் ஸோ அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் இப்போது வந்து இப்போ சிலபஸில் இல்லாத ஏரியா குறிப்பிட்டு சொல்லப்போனால் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு எங்கேருந்து சார் நாங்கள் மெட்டீரியல் எடுக்கிறது அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக ரிவைஸ் பண்ண சில சிலபஸில் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸு உதாரணத்துக்கு யூனிட் எயிட்டு யூனிட் நைன் இதுக்கான மெட்டீரியல்லாம் எங்கே சார் கிடைக்கிறது ஒன்றும் யாரும் எதுக்கும் வரி பண்ணிக்க வேணாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லையும் சரி டாபிக் வைஸாக அவங்களே க்ளீனாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆத்தன்டிக் சோர்ஸு கவர்மெண்டைய அஃபீஷியல் சோர்ஸு இதே போல் ஈவன் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அழகாக அவங்களே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே ஃபுல் மெட்டீரியல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த சமச்சீர் புக்கை தாண்டி ப்ரிப்பேர் பண்ணணும் சமச்சீர் புக்கை தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னு விரும்ப மாணவர்கள் இந்த பிடிஎஃப்ஸை ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃப்ஸு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு இதையே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மெயின்ஸ் இன்டர்வியூ லெவல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸோ அடுத்து ரூல் நம்பர் ஃபைவ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகுதுங்க நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அதாவது ஒரு மந்த்ரா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது பத்தாயிரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய எஃபிஷியன்சி அதிகரிக்கும் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டு கூடும் சில பேர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சும்மா வீட்டில் ஐடியலாக இருக்கும்போது ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகமான மணி நேரம் வந்து நம்ம ஃபோனில் தான் செலவிடுறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் இதுலேயே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இதை நீங்கள் ஃபோன்லேயே அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் ஆன்சர் கீஸ் அது நீங்கள் ஃபோன்லேயே ஏற்றி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை புக்கு படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு டயர்ட் ஆகுது இல்லை எப்போ ட்ராவல் பண்ணும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஷின்ஸை எடுத்து இந்த கொஷின் இந்த கொஷனுக்கு இது தான் ஆன்சர் இந்த கொஷின் இதுக்கு தான் ஆன்சர் இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களையவே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அப்போ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற கேண்டிடேட் அதாவது விடாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பண்ணார் அப்படின்னா நாலே மாதத்தில் எந்த ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமையும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த அஞ்சு ரூல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நாங்கள் நம்புறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டிமாண்ட்ஸு இல்லை உங்கள் குவரிஸு எதனால கேளுங்கள் தேங்க்யூ